ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபன் தமிழ் டெக் சேனல். நம்ம இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இந்த ரெட்மி நோட் 7 ப்ரோ எப்படா இந்தியாவில் லான்ச் ஆகணும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதோட டேட்டோ எப்போ தெரிஞ்சு போச்சு. செகண்டு 48 மெகா பிக்சல் கேமரான்றது அது உண்மையாக இல்லையான்னு ரெண்டு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டெக் கவுண்ட் கூட தான் இருக்கும். ஆக்சுவலி இவர் இப்போ லேசனருக்கும் தெரிஞ்சது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கிளாரிட்டியாக சில விஷயங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு ஆர்வம் போடுறாரு. அதனால் நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டேன்னா ஃபஸ்ட் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கலாம். 48 மெகா பிக்சல் கேமரான்றது உண்மையாக இல்லையான்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா, 0.8 மைக்ரோன் பிக்சல் கொடுத்துருக்காங்க, F1.8 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க, சாம்சங் சென்சாரை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் டெத் சென்சார் கேமரான்னு சொல்கிறாங்க. 48 மெகா பிக்சல் கேமரா சாத்தியமாகுமா இந்த ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இதில் என்ன விஷயம் முக்கியமான விஷயம்னா எல்லாமே சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தான். இவங்க என்ன பேர் பண்ணுறாங்கன்னா நம்ம ஹியூமனோட கண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு 3 கலர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக வந்து டெப்த்தாக போகும். அது ரெட்டு, க்ரீன் அண்ட் ப்ளூ. இந்த இதை பேஸ் பண்ணி ஒரு சென்சார் ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம கேமராக்கு மேலே. அந்த சென்சாரால் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். பார்க்குறதுக்கு 48 மெகா பிக்சல் கேமராவோட கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அதோட பேஸ் பண்ணி தான் இது 48 மெகா பிக்சல் கேமரான்றாங்க. ஸோ அது உண்மையா இல்லையான்று நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. செகண்டு, ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது எப்படா ரிலீஸ் ஆகுதுன்ற மொபைல் பார்த்தீங்கன்னா வர February 14 சொல்கிறாங்க, சில பேர் 13 சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்ன தான் இருக்கட்டும், February 2nd week 15ஆம் தேதிக்குள்ளே இந்த மொபைல் ரிலீஸ் ஆகிடும். அந்த ரிலீஸ் ஆன உடனே அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வீடியோவும் போடுறேன், எந்த லிங்க்கில் வாங்குறது எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.